दीपावली कलेक्शन कोडी मगिழ்ச்சியும் கோடி தி சென்னை சில்க்ஸ் தீநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர் மூன்று குழந்தைகள் இருந்தாலும் மூன்று கோட்டிங் மேக்கப் போட்டுக்கொண்டு இன்ஸ்டாவில் முழு நேரமும் ரீல்ஸ் போட்டு தாலிச்சங்கிலியை பறிகொடுத்த ரீல்ஸ் ராணி இவர்தான். நதியா என பெயர் வைத்ததாலோ என்னவோ 36 வயதானாலும் இளமை தோற்றத்தில் மின்னும் இவருக்கு இன்ஸ்டாகிராம் தான் எல்லாமே என்பது அவர் போட்டிருக்கும் வீடியோக்களை பார்த்தாலே தெரிந்துவிடும். 90s கிட்ஸ்களின் காதல் ராகங்களில் வரும் ரொமான்டிக்கான இரட்டை அர்த்த வரிகளை மட்டும் தேடி தேடி பிடித்து ரீல்ஸ் போட்டிருக்கும் நதியாவின் எக்ஸ்பிரஷன்களுக்கு ஹீரோயின்களே கொஞ்சம் கம்மிதான் போல. ஒரு கட்டத்தில் நின்னா ரீல்ஸ், உட்கார்ந்தா ரீல்ஸ், அவ்வளவு ஏன் பைக்கில் போகும்போது கூட மூவிங்கிலேயே கூலிங் கிளாஸுடன் ரீல்ஸ் என இன்ஸ்டாவிற்கு அடிமையாகவே மாறிப்போனார் நதியா. நதியாவின் இன்ஸ்டா பக்கத்திற்கு போனாலே என்னதான் கலர் கலர் சேலைகளில் போட்டிருக்கும் ரீல்ஸ் வீடியோக்கள் தென்பட்டாலும் மாடர்ன் உடையில் மயக்க வைக்கும் ரீல்ஸ்களை பார்க்காமல் கடந்து செல்ல முடியாதுதான். இன்ஸ்டாவில் ஐடி துவங்கிய 7 மாதத்தில் 220 ரீல்ஸ் வீடியோக்களை போட்டிருக்கும் நதியாவின் நவரசத்திற்கு மயங்கி 3500 பேர் பின்தொடர்ந்து வருகின்றனர். அப்படி ரீல்ஸ் ராணி நதியாவின் பூனை கண்ணுக்கு மயங்கிய திண்டுக்கல் இளைஞர்தான் நகையை பறித்து சென்று நதியாவை காவல் நிலையத்தில் கலங்க விட்டிருக்கிறார். திண்டுக்கல்லை சேர்ந்த பிரகதீஸ்வரர் என்ற 20 வயது இளைஞர் நதியாவின் ரீல்ஸ் வீடியோக்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி பேச ஆரம்பித்திருக்கிறார். இருவரும் நெருக்கமாக பேசி பழகவே போக போக கழுத்தில் 4-5 செயின்களோடு நதியா போட்டிருந்த ரீல்ஸ் வீடியோக்கள் பிரகதீஸ்வரர் கண்ணை உறுத்தி இருக்கிறது. வேலை விஷயமாக திருப்பத்தூருக்கு வந்த பிரகதீஸ்வரர் நேரில் பார்த்து பேச வேண்டும் என நதியாவிடம் கேட்க ஓய்வு பெற்ற ராணுவ வீரரின் மனைவியான நதியாவும் இரவு 10:30 மணிக்கு வீட்டு அட்ரஸை கொடுத்து வர வைத்திருக்கிறார். இருவரும் தனிமையில் பேசிக்கொண்டிருக்க கழுத்தில் கிடந்த செயினை பார்த்து தங்கமா என பிரகதீஸ்வரர் கேட்க நதியாவும் தலையை ஆட்ட பின்னர் நடந்தது எல்லாம் சோக கதைதான். கழுத்தில் கிடந்த தாலி சங்கிலியை பறித்து கொண்டு ஓடியிருக்கிறார் பிரகதீஸ்வரர். இதனையடுத்து என்ன செய்வது என தெரியாமல் இன்ஸ்டாகிராமில் பழகியவனை நம்பி செயினை பறிகொடுத்து விட்டேன் என குறிசிலாப்பட்டு போலீசில் நதியா அளித்த புகார் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய பிரகதீஸ்வரரை கைது செய்தனர். அத்தோடு பிரகதீஸ்வரர் பறித்து சென்ற 3.5 சவரன் தாலி செயினை பறிமுதல் செய்து நதியாவிடம் ஒப்படைத்தனர். दीपावली कलेक्शन कोडी मगिழ்ச்சியும் கோடி தி சென்னை சில்க்ஸ் தீநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.